ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் காரைக்குடியில் தான் இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ காரைக்குடி ஸ்பெஷல் செடிநாட் டெசர்ட் ஒன்று உங்களுக்குலாம் செஞ்சு காட்டலான்னு நினச்சேன் இது பேர் ஆடிக்கோள் ஆடி கும்பாயம்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இனி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லாவே சாப்பிட்டா இதோட ரெசிப்பியும் ஈஸி தான் வாங்க பார்க்கலாம் ஒரு சட்டியில் முக்கால் கிளாஸ் நெய் ஊற்றிருக்கேன் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் முக்கால் கிளாஸ் நெய் நல்லா கொஞ்சம் காயட்டும் இந்த பக் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணியில் ஒரு கிளாஸ் வெள்ளத்தை போட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இதுதான் அந்த ஆடிக்கோள் மாவு இந்த மாவை நம்ம ரெடி மிக்ஸாக வச்சுக்கணும் இந்த மாவை ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் இந்த மாவு வந்து இந்த நெய் காஞ்ச உடனே இந்த நெய்யில் இந்த மாவை அப்படியே கொட்டணும் கொட்டிட்டு கிண்டிகிட்டே வரணும் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நெய் காஞ்சால் போதும் அந்த நெய் சூடு வந்தால் போதும் இந்த மாவை கொட்டிட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம் இந்த மாவு பண்றதும் தான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு வேணும் வெறும் பண்ணுற பண்ற தான் இது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கால் கிளாஸ் பச்சரிசி இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் அதாவது பொண்ணத்துக்கு வறுத்துட்டு மெஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிக்கணும் இப்ப இந்த தண்ணி மூணு கிளாஸ் தண்ணி இல்ல ஒரு கிளாஸ் வெள்ளம் போட்டிருந்தேன் இல்லையா இந்த தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இந்த தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த தண்ணியும் அதில் ஊத்திட்டேன் தண்ணி சூடு வந்தால் போதும் இந்த வெள்ளை தண்ணி சூடு வந்தால் போதும் பதம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதுதான் ரேஷியோ ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் மூணு கிளாஸ் தண்ணி ஸோ இந்த சூடான வெள்ளை தண்ணி அதில் போட்டு இப்பயும் நல்லா கிண்டிகிட்டே வரணும் அந்த கட்டி இருக்கக்கூடாது அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகும் அது இருக்கக்கூடாது எங்கள் அத்தை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க கிண்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த கட்டி ஃபார்ம் ஆகாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அந்த சட்டிலேருந்து இப்படி பால் மாதிரி இப்படி உருளும் அந்த அளவுக்கு கிண்டணும் நெய் நல்லா போடும்போது இந்த மாதிரி வந்துடும் ஸோ அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இந்த மாவு மட்டும் ரெடி மிக்ஸாக வச்சுக்கிட்டா மாவு வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும் இந்த மாவு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கொடுக்க ட்ரை பண்றேன் சோ இந்த மாவு வச்சிருந்தா டக்குன்னு ரெடி ஆயிரும் வீடியோல பார்க்கலாம் பாய்